அம்மா, எலெக்ஷன் நடக்குது, எல்லோரும் காசு கொடுத்துட்ருக்கோம். நம்ம வீட்டில் மூணு பேர் இருக்கதா சொன்னாங்க, 15,000 ரூபா இருக்குது, வாங்கிக்கோங்கம்மா. ஓட்டை நமக்கே போட்டிருக்கம்மா. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம நிலையத்தில் நம்மளோட இணைந்திருந்த மாமா கட்சி தலைவர் ஐசக் அவர்கள் இன்று மாலை மர்ம நபரால் கடத்தப்பட்டார். இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியல, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவரே நம்ம கிட்ட வந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி. ஐசக், இங்க என்ன பண்றீங்க? என்னடிமா ஒரே பித்தலாட்டமா இருக்கு. நான் காணா போயிட்டேன்னு சொல்லிட்டு நீயே செய்தியில சொல்லுவ, உன் ஆடுகளையே கடத்த சொல்லுவ, இப்படிதான் சேனல்ல பிரார்த்தனை பண்ணி விடுறா. ஏ வந்து உட்காரு, வாடா, அப்புறமா சீன் போட்டலாம். வந்து உட்காரா, உட்காரு, அப்புறமா அழுவலாம், உட்காரு. எதுக்கு அழுகுற? ஆமா, இனி எதுக்கு அடிக்கிறீங்கன்னு தெரியல. இவங்க எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. 5,000 ரூபாய் ஏன் கொடுத்த? யார் கொடுத்தது? நீ தான் கொடுத்த. நான் கொடுக்கல. ஓ, அப்ப வீடு வீடா போய் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்க ஓட்டு போடுறதுக்கா? அப்படியெல்லாம் நான் யார்கிட்டயும் கொடுக்கலையே. ஓ, இங்க மொத்தம் 10 பேர் இருக்கும், 50,000 ரூபாய் எடுத்து வெளில வை. ஏன், எதுக்கு எதுக்கு நீ எனக்கு ஓட்டு போட போறியா? தம்பி, எழுந்துரு, எழுந்துருன்னு சொன்ன. 5,000 ரூபாய் எதுக்கு கொடுத்தன்னு கேட்டா குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கல்யாணமா என்னையா போட்டு அடிச்சுட்டு இருக்கா? அங்க ஒருத்த வேலூர் தொகுதியில் 2,500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான். அவனை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசாம என்னைய மட்டும் வச்சு அடிச்சுட்டு இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க என்னைய? ₹5,000 எதுக்கு கொடுத்த? 5,000 ரூபாய் எதுக்கு கொடுத்த? வலிக்குதுல, போன வாரம் இந்த பக்கத்துல காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 4,000 ரூபாய் இருக்கடா தம்பி, கொண்டு வந்துருக்கடா கொடுத்துட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. 50,000 ரூபாய் கேட்டதுல 4,000 ரூபாய் இங்க இருக்கு, மிச்சம் 46,000 ரூபாய் வேணும், எடுத்து வை. இந்த மாதிரி அரசியல் கூத்தெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா ரம்மி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்புறம் காசு தர மாட்டேன். எப்பவுமே இப்ப கூட காமெடி தான் அடிச்சுட்டு வராமா. இதுல அடிக்காத லூசு.